ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஆஃப்டர் டுவெல்த் என்ன படிக்கலாம் அப்படின்ற சீரீஸில் செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். நேற்று வந்து இன்ஜினியரிங் எப்படி படிக்கிறது, இன்ஜினியரிங்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெடிசன் ஃபீல்டு, அதாவது டாக்டர் மட்டும் கிடையாது, மெடிசனில் ஃபீல்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம நீட் படித்தோம்னா, நீட் கிளியர் பண்ணால் நம்ம டாக்டர் ஆயிடலாம். நீட் ஸ்கோர் மட்டும் இல்லை, நீங்கள் டுவெல்த்தில் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அந்த மார்க்கும் சேர்த்து தான் நம்மளுக்கு நீட் ஸ்கோராக வரும். ஸோ நீட் ஸ்கோரை வச்சு நீங்கள் வந்துட்டு டாக்டர் ஆயிடலாம், இல்லை அப்ராடு டாக்டர் ஆகலாம். அதாவது சில பேர் ரஷ்யாவில் போய் படிப்பாங்க, சில பேர் அமெரிக்காவில் போய் படிப்பாங்க, அந்த மாதிரி அப்ராடில் போய் நம்ம டாக்டர் ஆகலாம். இப்போது எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பிடிஎஸ், அதாவது பல் டாக்டர், பிடிஎஸ் படிக்கலாம். இல்லைன்னா ஹோமியோபதி அப்படின்ற ஒரு மெடிசன் ஃபீல்டு இருக்குது, ஹோமியோபதி டாக்டர் ஆகலாம். இல்லைன்னா சித்தா டாக்டர் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி ஃபார்மசி முடித்து ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆகலாம், அதாவது மெடிக்கல் ஷாப் இல்லையா, மெடிக்கல் ஷாப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நடத்தலாம். ஓகேவா? இல்லைன்னா ஃபார்மசி காலேஜ்லேயே நம்மளோட ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து டிப்ளமா நர்சிங் முடிச்சுட்டு நர்ஸ் ஆகலாம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கனாலும் நம்ம நர்ஸ் ஆக முடியும். அடுத்து டிப்ளமா முடிச்சுட்டு லேப் டெக்னீஷியன் ஆகலாம், பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த லேப் டெக்னீஷியன் ஆகலாம். அடுத்து நம்ம டிப்ளமா நியூட்ரிஷன் முடிச்சுட்டு நம்ம டயட்டீஷியன் ஆகலாம். டயட்டீஷியன் ஆனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் டயட்டீஷியன் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்குமே ஒரு டயட்டீஷியன் மஸ்ட்டு, அங்கே உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட், இப்போது இருக்க சூழ்நிலையில் ஃபிசியோதெரபி அப்படின்றது ரொம்ப வாண்டடாக இருக்குது. ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் படிக்கலாம், ஃபிசியோதெரபி படிச்சுட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகலாம். ஸோ மெடிசின் ஃபீல்டில் இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்துட்டு பியூர் சயின்ஸ் எடுத்தாலோ இல்லை பயோமேக்ஸ் எடுத்தாலோ நீங்கள் இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் போகலாம். என்ன டிப்ளமா முடிச்சு, டிப்ளமா மட்டும் டுவெல்த்து முடிச்சுட்டு போகிறதுனால டைரெக்டாக செகண்ட் இயர் போய்க்கலாம். ஓகேவா? ஸோ மெடிசின் ஃபீல்டில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. நாளைக்கு இன்னொரு ஃபீல்டு பற்றி டுவெல்த்து முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்ற சீரீஸில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை இந்த மெடிசன் ஃபீல்டு நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. பை பை.